நம்மக்கிட்ட காசு இல்லைனா நம்ம யார்கிட்ட கேட்போம்? நம்ம அம்மா கிட்டே கேட்போம். அம்மா கிட்டே காசு இல்லைனா அம்மா யார்கிட்ட கேட்பாங்க? நம்ம அப்பா கிட்டே கேட்பாங்க. இப்போ எதுக்கடா இதை சொன்னேன்னு நீங்கள் கேட்கலாம். அது இந்த வீடியோவோட 7:50 வரும்போது உங்களுக்கே ஏன்னு புரியும். வணக்கம், இது உங்கள் கற்றது காமர்ஸ். தம்பியே, குற்றம் நடந்தா விசாரணை பண்ணுவாரு அவங்க சிபிஐயே. இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆர்பிஐயே. ஆர்பிஐயா? அப்படின்னா ஆர்பிஐன்னு தெரியாதா? அதுதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆமாம்ப்பா, அவங்க தானே இந்த காசெல்லாம் அச்சடிக்கிறாங்க. ஆமாம்ப்பா, அதையும் தாண்டி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எங்கே உருவாச்சு, எப்படி உருவாச்சு, அதோட ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா நாட்டிலுமே அவங்க பேங்கிங் சிஸ்டத்தை கட்டி காப்பாற்றுறதுக்காக ஒரு சென்ட்ரல் பேங்க் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த சென்ட்ரல் பேங்க்குக்கு பேர் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க் தான் ஆர்பிஐ என்று அழைக்கப்படும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம நாட்டோட பொருளாதார வளர்ச்சி தான் இந்த ஆர்பிஐயோட முக்கியமான நோக்கம். 1926 வரைக்கும் இந்தியாவில் மணி இஷ்யூ பண்ணுற வேலை, அதுக்கப்புறமா அச்சடிக்கிற வேலைலாம் யார் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பார்த்துட்டு வந்தாங்க. ஸோ ஜேஎம் கீன்ஸ், ஏர்னஸ் கேபிள் அப்படிங்கிறவங்க சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா ராயல் கமிஷன், ஹில்டன் யங் கமிஷன் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி நம்ம நாட்டோட கரன்சி ஃபினான்ஸ்லாம் ஒருத்தங்க கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு 1934 அப்போது ஆர்பிஐ ஆக்ட் அப்படின்னு ஒன்று தனியாகவே பாஸ் பண்ணி April 1, 1935 இன்றைக்கி பிரம்மாண்டமாக ஆர்பிஐ லான்ச் பண்ணாங்க. ஸோ ஸ்டார்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் சேர்ந்து முதலாக ஒரு 5 crore rupees முதலாக போட்டு தான் இந்த ஆர்பிஐ ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்போதைக்கு அதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து கல்கட்டாவில் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா அங்கேயும் ஷிஃப்ட் ஆகி 1937 அப்போது மும்பைக்கு மூவ் ஆகிட்டாங்க. இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறமா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்கன்னா ஆர்பிஐ அவங்களே அண்டர்டேக் பண்ணிட்டாங்க. ஸோ ஆர்பிஐ அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ஓன்டு சென்ட்ரல் பேங்காக January 1, 1949 அப்போது மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு திடுக்கணும் தகவல் என்னவென்றால், 1947 வரைக்கும் பர்மாவுக்கும் நம்ம ஆர்பிஐ தான் சென்ட்ரல் பேங்காக இருந்திருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம கூட அப்படின்னு டெய்லி ஷூட் பண்ணுகிற பாகிஸ்தானுக்கும் நம்ம ஆர்பிஐ தான் 1948 வரைக்கும் சென்ட்ரல் பேங்காக இருந்திருக்குது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்பிஐ பற்றி பார்க்கலாம். ஆர்பிஐயோட ஹெட் ஆஃபீஸ் மும்பையில் தான் இருக்குது. அதை தாண்டி 4 zonal ஆஃபீஸஸ் இருக்குது. அதில் ஒன்று நம்ம சென்னையில் தான் பாரு இருக்குது. மிச்சம் இருக்கிற 3 வடகன்ஸ் கையில் இருக்குது. எங்கெங்கே அப்படின்னா மும்பை, கல்கட்டா, டெல்லியில் இருக்குது. ஸோ இவங்களெல்லாம் யார் பார்த்துக்கிறாங்கன்னா லோக்கல் போர்ட்ஸ் மற்றும் டெப்யூட்டி கவர்னர்ஸ் பார்த்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்பிஐக்கு 19 ரீஜனல் ஆஃபீஸஸ் இருக்குது, 11 சப் ஆஃபீஸஸ் இருக்குது. ஆர்பிஐ கவர்ன் பண்ணதுக்காக சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க, மற்றும் 21 பேர் கொண்ட குழு இருக்கிறாங்க. அதை அப்படியே பில்லா ஸ்டைலில் சொல்லணும்னா ஒரு கவர்னர் அவரு கீழே 4 டெப்யூட்டி கவர்னர். ஸோ இவங்களாம் 4 வருஷத்துக்கு ஒருக்கா மாறினே இருப்பாங்கப்பா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேறு வேறு ஃபீல்ட் அபாரமாக செயல்பட்டு இருக்கிற 10 பேரை தொக்கா தூக்கி 10 டைரக்டராக போட்டிருக்காங்க. அவங்களைத் தொடர்ந்து 2 கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், அதுக்கப்புறம் 4 டைரக்டர், ஒவ்வொருத்தங்க ஒரு ஒரு லோக்கல் போர்டிலேருந்து. இந்த ஆர்பிஐயோட கவர்னர் யாருடா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2020 பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சக்தி காந்ததாஸ் அவர் தான் வந்துட்டு ஆர்பிஐயோட கவர்னராக இருக்கிறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அரிஜித் பட்டேல் அப்படிங்கிறவங்க ஆர்பிஐ கவர்னராக இருந்தார். அதுக்கு முன்னாடி ரகுராம் ராஜனுங்கிறவங்க ஆர்பிஐயோட கவர்னராக இருந்திருக்காங்க. ஆர்பிஐயோட கவர்னராக இருந்து யாரா பிரைம் மினிஸ்டர் ஆகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒருத்தர் இருக்கிறார். யாரு பாக்குறீங்களா? மன்மோகன் சிங் வந்து நிஜமாகவே வந்து ஒரு எக்கனாமிக் ரிஃபார்மர் தான். அல்லும் பகலும் நிறையா எக்கனாமிக் குரோத்துக்காக பாடுபட்டவர் தான். பட் என்ன ஒரு பிரச்சனை, அவரால் வந்து இண்டிபெண்ட்டாக செயல்பட முடியல. ஸோ கட்சிகள் அப்படி இப்படி நிறையா பிரச்சனை இருந்தனால அவர் நினச்சதே வந்து அவரால் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாததுனால நிறையா பேக்வேர்ட்ஸை நம்ம சந்திச்சிருக்கிறோம். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் லெட்ஸ் பேக் டு த லெசன். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ பற்றி பார்க்கலாம். ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸில் 3 பிரிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன். அதுக்குள்ள ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு டீச்சர் வந்து ஒரு கிளாஸில் இருக்கிற பசங்ககிட்ட எதனா சொல்லணும்னா எல்லா பசங்களையும் கூப்பிடுவாங்க. யாரை கூப்பிடுவாங்க? அந்த கிளாஸோட லீடர் யாரோ அவங்கள தான் கூப்பிடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் IMFO, IBRDO இவங்க வந்து ஏதோ ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில் இருக்கிற கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்டே ஏதோ ஒன்று சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்க எல்லா கமர்ஷியல் பேங்க்கையும் கூப்பிட மாட்டாங்க. நம்ம நாட்டோட ஆப்பெக்ஸ் பேங்க் முதன்மையான பேங்காக இருக்கிற ஆர்பிஐ தான் கூப்பிடுவாங்க. ஸோ ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ், வேர்ல்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் மத்தியில் இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறது நம்மளோட ஆர்பிஐ தான். ரெண்டாவது, ஸோ இது பேர் என்ன,
ரெகுலேட்டர். ஏன் இதுக்கு ரெகுலேட்டர்னு பேர் வந்திருக்கு? இந்த ஃபேன் எவ்வளோ ஸ்பீடு ஓடணும்னு முடிவு பண்ணுறது இந்த ஃபேன் ரெகுலேட்டர் தான். அதே மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் எவ்வளோ கரண்ட்டில் இருக்கணும்னு முடிவு பண்ண போகிறது இந்த ஃப்ரிட்ஜோட ரெகுலேட்டர் தான். அதே மாதிரி தான் நம்ம இந்தியாவோட பேங்கிங் சிஸ்டம்மை எப்படி நடக்கணும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ரெகுலேட் பண்ணுறது தான் நம்ம ஆர்பிஐயோட வேலை. ஸோ அதனால தான் ரெகுலேட்டர் அண்ட் சூப்பர்வைசர் ஆஃப் இந்தியன் பேங்கிங் சிஸ்டம்னு நம்ம ஆர்பிஐயை சொல்கிறோம். இதுதான் அதோட இன்னொரு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் என்னென்னா, மானிட்டரி அத்தாரிட்டி. நம்ம நாட்டில் ஃபினான்ஸ் மானிட்டரி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முக்கியமான முடிவாக இருந்தாலும் அது ஆர்பிஐ தான் எடுப்பாங்க. கவர்மெண்ட்டுக்கும் அவங்க தான் எடுத்து சொல்லுவாங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுனா சில நேரங்களில். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, க்ளோஸ்லி மானிட்டரிங் எக்கனாமிக் பேராமீட்டர்ஸ். ஸோ நம்ம நாட்டில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குதுங்க. ப்ரைஸ் லெவல் திடீர்னு ஏறும் இறங்கும், எம்ப்ளாய்மெண்ட் லெவல் எப்படி இருக்குது, ஸோ எவ்வளோ வந்து நம்ம வந்து ஃபாரினில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், நம்ம ஊரில் எவ்வளோ பேர் வந்து வெளிநாட்டுக்காரங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஃபினான்ஷியல் மார்க்கெட் எப்படி போயின்னு இருக்குது, ட்ரேட் சைக்கிள் எப்படி ஓடின்னு இருக்குது, இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குதோ எல்லாத்தையும் வந்து ஆர்பிஐ வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மாதத்துக்கு ஒரு வாட்டி மீட்டிங் போட்டு என்னெல்லாம் டெவலப்மெண்ட் ஆகிருக்கு, என்னெல்லாம் பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி அவங்க வந்து யோசிச்சுட்டே தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, ப்ராம்ப்ட்லி ரெஸ்பாண்டிங் டு த நியூ சேலஞ்சஸ். ஸோ நம்ம பேங்கிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் புதுசு புதுசாக நிறையா சேலஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நமக்கு வந்து எலக்ட்ரானிக் பேங்கிங் பற்றி அதிகமாக எல்லோரும் வந்து தெரிஞ்சு இப்போ வந்து நம்ம எல்லாமே இன்டர்நெட் மூலமா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்டர்நெட்லேயும் நிறையா பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து யார் வந்து கண்டுபிடிச்சி ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா ஆர்பிஐ தான். இந்த கள்ளநோட்டில் அடிக்கிறாங்களே அதெல்லாம் தடுத்து நிறுத்துறாங்கல்ல, அதெல்லாம் கூட ஆர்பிஐ தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எலக்ட்ரானிக் பேங்கிங்கில் எதனா ஃப்ராட் நடக்குதுன்னா ஸோ அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கலாம், இந்த மாதிரிலாம் வந்து என்னென்ன சேலஞ்ச் வருதோ அதுக்கு எப்படிலாம் ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஆர்பிஐ தான் பார்த்துன்னுக்குறாங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ பற்றி பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, பேங்கர் அண்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் டு த கவர்மெண்ட். கவர்மெண்ட்டுக்கே தேவையான முக்கியமான அட்வைஸ்லாம் யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான். ஏன்னா கவர்மெண்ட்டே சம்டைம்ஸ் கடன் வாங்குவோம், ஸோ அதெல்லாம் மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு ஆர்பிஐ தான் எடுத்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, மோனோபோலி ஆஃப் நோட் இஷ்யூ. மோனோபோலினா அவங்க மட்டும்தான் காசு அச்சடிக்கணும், வேறு யாரும் அச்சடிக்கக்கூடாது. கொண்டோ கரன்சி நோட்டெலாம் நான் தான் அச்சடிப்பேன், அப்போ இந்த ஒரு 5 ரூபா காயின்னு அதெல்லாம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான் அச்சடிப்பாங்க. எங்கே அச்சடிப்பாங்கன்னு கேட்குறீங்களா? ஸோ அதெல்லாம் வந்து நாசிக், தீவாஸ், சால்போனி, மைசூர் இந்த இடங்கள்லாம் வந்து நம்ம நாட்டோட கரன்சி நோஸ் பிரிண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்டு பாயிண்ட் என்னென்னா, பேங்கர்ஸ் பேங்க். ஸோ பேங்கர்ஸ்க்கெல்லாம் யார் பேங்க்னா ஆர்பிஐ தான் பேங்க். அதனால தான் நம்ம வந்து ஆப்பெக்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மற்ற கமர்ஷியல் பேங்க்ஸாக இருக்கட்டும், கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி சூப்பர்வைஸ் பண்ணி அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கறதுலேருந்து எல்லாமே யார் தான் பண்ணிட்டு வராங்கன்னா நம்ம ஆர்பிஐ தான் பண்ணிட்டு வராங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, கண்ட்ரோலர் ஆஃப் கிரெடிட் அண்ட் லிக்விடிட்டி. ஸோ நம்ம நாட்டில் வந்து கிரெடிட்டை கண்ட்ரோல் பண்ணுறது ஏன்னா ஆர்பிஐ தான். ஸோ இப்போ வந்து எதனா டிப்ரெஷனு எதனா ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, ஸோ அந்த டைமில் வந்து விலைவாசியெல்லாம் பயங்கரமாக ஏறிடுச்சு, எல்லாமே தம்பிச்சு போய் நிற்கிது, அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறது, இண்டஸ்ட்ரி டவுனாக இருக்கும், ப்ரொடக்ஷன் டவுனாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுவோம்னா வட்டி விகிதத்தை கம்மி பண்ணுவாங்க. ஸோ கமர்ஷியல் பேங்க்கிட்ட சொல்லுவாங்க எல்லாம் வந்து பேங்க்லாம் என்ன பண்ணுங்கள், வட்டியை கம்மி பண்ணுங்கள், அதாவது இப்போது 5% 4% கம்மியாகவே லோன் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து கடன் வாங்குவாங்க, கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ மணிங்கிற ஒரு விஷயம் வந்து சர்க்குலேட் ஆக ஆரம்பிக்கும். இப்படி தான் வந்து கிரெடிட்டை வந்து நம்ம ஆர்பிஐ வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ட். இதுதாங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட்டு. நம்மகிட்ட காசு இல்லை, நம்ம யார்கிட்ட கேட்போம், அம்மா கிட்ட கேட்போம். அம்மா கிட்டே காசு இல்லை, அவங்க யார்கிட்ட கேட்பாங்க, அப்பா கிட்ட கேட்பாங்க. அதே மாதிரி தான். ஸோ இங்கே வந்து நம்மகிட்ட காசு இல்லை, நம்ம யார்கிட்ட கேட்போம், அம்மாவாக இருக்கிறது கமர்ஷியல் பேங்க். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து கமர்ஷியல் பேங்க்லேருந்து லோன் வாங்குவோம். கமர்ஷியல் பேங்க்லேயே காசு இல்லை, அவங்க எங்கே போவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க தான் எங்கே போவாங்கன்னா ஆர்பிஐ கிட்ட போவாங்க. அதாவது அப்பா பொசிஷனில் யார் இருக்கிறாங்க, ஆர்பிஐ இருக்கிறாங்க. சப்போஸ் ஆர்பிஐ கிட்டே காசு இல்லைனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க எங்கே வாங்குவாங்கன்னா ஐஎம்எஃப்லையோ வேர்ல்டு பேங்க்லையோ கடன் வாங்குவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து கிளியரிங் ஹவுஸ் சர்வீசஸ். ஸோ அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா கமர்ஷியல் பேங்க்ஸோட ஆக்டிவிட்டீஸை மானிட்டர் பண்ணது யார், நம்ம ஆர்பிஐ தான். ஸோ அவங்களோட டெபிட் எவ்வளோ, கிரெடிட் எவ்வளோ, அவங்க இன்னும் எவ்வளோ வந்து கேஷ் ரிசர்வ் வச்சுருக்காங்க ஆர்பிஐ கூட, இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா யார் பண்ணி கொடுப்பாங்க, ஆர்பிஐ தான் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து டைம் நிறையா சேவ் ஆகுது, பேப்பர் ஒர்க் நிறையா எலிமினேட் ஆகுது. இதுக்காகவே ஆர்பிஐ வந்து கிட்டத்தட்ட 840 பிரான்ச் வச்சு அதை எஸ்பிஐ மேனேஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. 6 பிரான்ச் வந்து நேஷனலைஸ்டு பேங்க் பார்த்துட்டு வராங்க. கிட்டத்தட்ட 820 பிரான்ச்சஸ் இதுக்குன்னு இருக்குது. 14 கிளியரிங் ஹவுசஸ் ஆர்பிஐயே இறங்கி பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா, கஸ்டோடியன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இல்லை மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ நம்ம வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து எவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க, டிரான்சாக்ஷன்ஸ் எவ்வளோ நடந்துட்டுருக்கு, ஐஎம்எஃப் கூட நம்ம எவ்வளோ கடன் வாங்கிடுறோம், எவ்வளோ அடையணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட யார் தான் பார்த்துட்டு வராங்கன்னா ஆர்பிஐ தான் பார்த்துட்டு வராங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, கலெக்ஷன் அண்ட் பப்ளிகேஷன் ஆஃப் ஆத்தென்டிக் டேட்டா. ஸோ ஒரு பேங்க் இன்னொரு பேங்க் கூட எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதில் வந்துட்டு என்னென்ன ரிசல்ட் வந்துருக்கு, என்னென்ன
டேட்டில் என்னென்ன விஷயம்லாம் நடந்திருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கணக்கெடுத்து அந்த டேட்டாவை பப்ளிஷ் பண்ணுறதோட வேலையும் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட வேலை தான். ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு ஆர்பிஐயோட ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே என்னென்னா, பேங்க் இல்லாத ஏரியாலாம் பேங்க் ஆரம்பித்து அங்கே இருக்கிறவங்களுக்கு பேங்கிங் பழக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற பேசிக் பாயிண்ட் தான். ரெண்டாவது கிரீவன்சஸ் செட்டில்மெண்ட் மெஷர்ஸ், அதாவது பேங்கிங்கில் நிறையா பிரச்சனைகள் இருக்குங்க, அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணதுக்கு பேங்கிங் ஓம்பட்ஸ்மேன் அப்படின்னு ஒன்று போட்டு அந்த ஸ்கீம் மூலமா பேங்கிங் பற்றின கம்ப்ளைண்ட்லாம் வந்து கஸ்டமர் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணலாம், அதுக்கு அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. இதுதான் பேங்கிங் ஓம்பட்ஸ்மேன். நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட். ஸோ நபார்டு மூலமா ஆர்பிஐ வந்து நிறையா அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான லோன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, அதை வந்து ப்ரியாரிட்டியாக பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் விஷயம் வந்து ப்ரொமோஷன் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ நம்ம நாடு உறுப்பினோம்னா நம்ம நாட்டில் நிறையா இண்டஸ்ட்ரீஸ் இருக்கணும், அதனால எம்எஸ்எம்இ எனப்படும் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்க்காக தேவையான நிதிகளை வந்து நம்ம ஆர்பிஐ கொடுத்துட்டு வராங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபாரின் ட்ரேட் வந்து நம்ம நிறையா எக்ஸ்போர்ட் நிறையா இருந்தாலே நம்ம நாடு வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கான வேலைகளும் ஆர்பிஐ தான் பண்ணிட்டு வராங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து சப்போர்ட்ஸ் த கோஆப்ரேட்டிவ் செக்டர். ஸோ நம்ம நாட்டில் கூட்டுறவு சங்கங்கள் அதிகமாக சப்போர்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான். ஸோ இத்தனை விஷயங்களை வந்து ஆர்பிஐ பண்ணிட்டு வராங்க, அதனாலவே நம்ம ஆர்பிஐக்கு ஒரு சிறப்பான செயல்பாடுகள் இருக்கிறதுனால பேங்குகளின் தலையாய பேங்க் அப்படின்னு நம்ம ஆர்பிஐ நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் ஆர்பிஐ பற்றி நிறையா விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்க்கலாம். இணைந்திருங்கள். இது உங்கள் கற்றது காமர்ஸ்.